ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாஸ்னி லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் இந்த டவுன் பீரியடில் நம்ம வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அண்ட் நம்ம பாடி எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி மெத்தட் எயிட் ஷேப் வாக்கிங் அதோட பெனிஃபிட்ஸு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நார்மல் வாக்கிங் மாதிரி தாங்க இந்த எயிட் ஷேப் வாக்கிங்கும் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நார்மல் வாக்கிங் ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணுவோம் எயிட் ஷேப் வாக்கிங்கிறது எயிட்டுங்கிறத ட்ரா பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம வாக் பண்ணிக்க போகிறோம் இது நம்ம வீட்டில் எந்த இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வாக் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் அண்ட் குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டும் தெரியும் இந்த எயிட்டை நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணணும் நான் இப்போ பிச்சரில் காட்டுற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க இதோட நீளம் வந்து டென் டு டுவெல் ஃபீட் இருக்கணும் அகலம் வந்து சிக்ஸ் ஃபீட் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணணும் சப்போஸ் நார்த் சவுத் டேரக்ஷனில் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா வஸ்ட்டு கேஸில் நீங்கள் ஈஸ்டர்ன் வெஸ்ட் டேரெக்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப நல்லது நார்த் அண்ட் சவுத் டேரக்ஷன் தான் நம்ம வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம கார்டன் ஏரியானா ஒரு குச்சி வச்சு அந்த மண்ணில் நல்ல இந்த மாதிரி டார்க்காக எயிட் போட்டுக்கோங்க போட்டுட்டு அது மேலே ட்ரா பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம வீட்டை மொட்டை மாடி இல்லைன்னா பெயிண்ட்டை வச்சு பர்மனெண்ட்டாக போட்டு வச்சுருங்க டெய்லி வாக் பண்றதுக்கு ரொம்பவே நல்லது இல்லை ஒரு சாக்பஸ் வச்சு கூட நீங்க ட்ரா பண்ணிட்டு டெய்லி வாக் பண்ணலாம் தென் இது ரெண்டுமே என்னால் முடியாதுங்க எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பேஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் ஹால்லேயே நீங்கள் எயிட்டுங்கிறத ட்ரா பண்ணி வாக் பண்ணலாம் டெய்லி இந்த மாதிரி எயிட்டை ட்ரா பண்ணி ட்ரா பண்ணி வாக் பண்ணுறது எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டூ திங்ஸ் ஏதாவது ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சேர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நார்த்தில் ஒன்று சவுத்தில் ஒன்று ஃபேஸ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் எயிட் இருக்கிற மாதிரி அந்த டிஸ்டன்ஸை அசியூம் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் பண்ணி நீங்கள் வாக் பண்ணிகிட்டே இருங்க இப்படி கண்டினியூஸாக ஹாஃப் அன் ஹவர் நம்ம வாக் பண்ணணும் இப்படி வாக் பண்ணால் டெஃபினட்டாக உங்கள் பாடியில் வெயிட் லாஸ் ஆகும் நல்ல பெனிஃபிட்ஸும் உங்கள் பாடிக்கு கிடைக்கும் ஸோ ரெகுலராக நீங்கள் இது பண்ணுங்கள் எப்படி வாக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் டு நார்த்துக்கெல்லாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக் பண்ணணும் க்ரீன் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி கண்டினியூஸாக சவுத் டு நார்த் வந்து வாக் பண்ணணும் தென் அகைன் அப்படியே ரிவர்ஸ் நார்த் டு சவுத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் க்ரீன் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் வாக் பண்ணுங்க இதை ரெகுலராக நம்ம பண்ண பண்ணதாங்க நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இப்படி வாக் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க அது என்னெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம பாடி டேர்ன் ஆகி டேன் ஆகி வாக் பண்ணுறதனால நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்ம பாடி வந்து தென் இப்படி நடக்கும்போது நம்ம ஸ்லிப்பர் எதுவுமே போடாமல் வெறும் பாதத்தோடு நடக்கணும் நம்ம அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்மளோட பாதத்தில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் சம் ஆர்கனை ஆக்டிவேட் ஆக்க வைக்கும் இந்த மாதிரி நமக்கு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க உள்ளே உள்ள பார்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஈஸி மெத்தட் இதாங்க கான்சன்ட்ரேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் தென் இதில் கண்டினியூஸாக பண்ணுறதுனால நமக்கு கோல்டு இருந்தாலோ இல்லை மூக்கடைப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவும் நமக்கு கிளியராகி ப்ரீத் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் நார்மல் ஆகும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட சரியாகும் தென் தலைவலி ஷோல்டர் பெயின் நெக் பெயின் மூட்டு வலி கால்வலி இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கண்டினியூஸாக நீங்கள் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு அந்த சேஞ்ச் நல்லாவே தெரியும் இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரெக்னெண்ட் லேடிஸ் பண்ணவே கூடாதுங்க நார்மல் வாக்கிங் வந்து போகலாம் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க பட் இந்த மாதிரி எயிட் ஷேப் வாக்கிங் ட்ரை பண்ணாதீங்க தென் ரீசெண்டாக சர்ஜரி பண்ணியிருக்கவங்களும் பண்ணாதீங்க மினிமம் சிக்ஸ் மந்த்ஸாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வாக்கிங் போகலாம் தென் கன்சீவாக ட்ரை பண்ணுறவங்க இந்த வாக்கிங் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்க அதுக்கப்புறம் எயிட் ஷேப் மெத்தட ஃபாலோ பண்ணாதீங்க இது பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம மத்தவங்க கூட பேசிட்டே வாக் பண்ணக்கூடாது இப்படி பண்றதால நமக்கு அந்த வாக் பண்ணதோட பெனிஃபிட் நம்ம ஹெல்த்துக்கு கிடைக்காது தென் பேசதானே கூடாது மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க மொபைலும் பார்க்காம பேசாம உங்க ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம வாக்கிங்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தென் வாக் பண்ணும்போது மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வாக் பண்ணுங்க ஈவினிங்கும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாக் பண்ணுங்க அப்ப நம்ம பாடி ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் வாக் பண்ணவும் நல்லா இருக்கும் டெய்லி நீங்க வாக் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கும் டூ த்ரீ டேஸ்ல அது சரியாயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் ஹாஸ்னி லைஃப் ஸ்டைல்